Now we do part 224. Fourth question, this is very important question. Often it is asked in the exams. Comes under 5 marks. If x is equal to given, y value is given, you have to prove x square minus y square equal to a square minus b square. X value, y value kuduthirukku, x square minus y square samam a square minus b square yana niruvuga. இப்போ நம்ம டேக் எலக்ட்ரிக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபார் எக்ஸ் யூ சப்ஸ்டிட்யூட் ஏ சீட்டன் தீட்டா தென் பி டான் தீட்டா. இது ரொம்ப சிம்பிளான சார், இது ரொம்ப யோசிக்க வேண்டியதுல எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா மட்டும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துலயே எழுதிருக்கோம், எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம் எழுதிருக்கும். பிளஸ் டூ ஏபி, அப்புறம் டூ ஏபி சென்ட்ரல் எழுதணும். டூ ஏ சீக்கன் தீட்டா பி டான் தீட்டா, அப்புறம் பி வந்து இங்க எழுதிக்கணும். அப்பதான் ப்ராப்பரா இருக்கும். ஏ சீக்கன் தீட்டா 2ab secant theta tan theta. Just you are applying the identity a plus b whole square. A square பண்ணு, c கணு square பண்ணு. Students are doing the common mistake. இதல square பண்ணாம் இதமட்டு படிவாம். So, எல்லாமே square. இங்க 2ab அப்பிங்களுக்கு அதுக்கு தேவியில்லா. Then, minus. This also you make a square tan square theta plus b ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ ஏ வேலுமே பிளஸ் தான் இருக்கா, இங்கே பிளஸ் அங்கேயும் பிளஸ் பிளஸ் டூ ஏ பி சீக்கன் தீட்டா டான் தீட்டா. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகும். ரொம்ப சிம்பிளாக சொன்னது, ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுற அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ உள்ள கொண்டு போனா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ ஏபி சீக்கன் தீட்டா டான் தீட்டா. நவ் யூ சி விச் ஒன் இஸ் கேன்சல். பிளஸ் டூ ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் டூ ஏபி சீக்கன் தீட்டா கேன்சல். இப்ப ஏ ஸ்கொயர் வர டம் கம்பைன் பண்ணி எழுது. ஏன்னா நம்ம ஆன்சர்ல பாத்தீங்கன்னா வெறும் ஏ ஸ்கொயர் இருக்கணும், பி ஸ்கொயர் இருக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர்ல காமன் எடுத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் கீட்டா, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, கேப்ல மைனஸோட எழுது. மைனஸ் விட்டுட்டு பிளஸ் எழுதுனா தப்பாயிடும். பிளஸ் பி ஸ்கொயர் இந்த டம் இதுவும் இதுவும் எடுக்கணும். பி ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா டான் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. கொஸ்டின்ல ஆர்டிஸ்ட் இருக்காரு, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் மாற்றிட்டு டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பவுமே சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ டேர்ம்ஸ் வந்து மாற்றி எடுக்கணும். தட் வேணும், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கு ஏ மைனஸ் பிஏ மைனஸா b மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். பிகாஸ் சோ மெனி டைம்ஸ் வி ஹேவ் டிட் த சேம் ஸ்டெப் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின். பிகாஸ் ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் ஸ்கொயர் அதுக்கு வந்தால் மைனஸ் டான் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ப்ரீவியஸாக செஞ்சதில் கூட கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்தது. இதை ஜஸ்ட் யார் அப்ளை ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அண்ட் யூஆர் டேக்கிங் த மைனஸ் சைன் இன்சைட், இது வந்து கேன்சல் ஆயிரும். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த பிளஸ் பி ஸ்கொயர் வந்து மைனஸ் பி ஸ்கொயர், ஏன்னா கொஸ்டின்ல வந்து இங்கே மைனஸ் இருக்கு. மோர் ஓவர் இது சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீ ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணும், இல்லாட்டி அப்படியே சேஞ்ச் பண்ணால் கூட மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம். இங்கேயே வந்து டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறதுல யூ கேன் சப்ஸ்டிட் மைனஸ் ஒன், ஏன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு.
அப்ப tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த இடத்துல பிளஸ் போட்டுட்டு இந்த இடத்துல மைனஸ் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட மாத்திக்கலாம். எது உனக்கு கன்வீனியன்ட்டா தோணுதோ தட் யூ கேன் ஃபாலோ. தேங்க்யூ.